தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய டிநகர் தொகுதியில் நம்முடைய கூடம்பாக்கம் பகுதியில் இந்த தினத்தில் நம்ம வந்து பிரச்சாரம் தூக்கிருக்கிறோம். தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் முழு வீச்சில் அனைத்து இடங்களிலும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய அக்கா கோகுலேந்திர அக்கா அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட செயலாக பங்கே இந்த தினத்தில் மாவட்ட கலைஞர்கள் பிறகு நம்முடைய சத்ய அண்ணன் அவர்கள் பங்கேற்கிறார்கள் வந்துட்டிருக்காங்க. நேற்று தினம் ஒரு செய்தி நான் வந்து பார்த்தேன். அந்த செய்தியில் வந்து தகவல் தொழில்நுட்பம் நம்முடைய ஐடி எக்ஸ்பிரஸை பொறுத்து மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு விஷயத்தை முழுதாக நான் என்ன சொன்னு தெரியாம அவர் வந்து சொல்வது வந்து உண்மையாக சிரிப்பு தான் வருது. டைடல் பார்க்க பொறுத்தவரையில் அமைத்தது வந்து அதிமுக என்ற விதத்தில் நான் சொன்னேன் சொல்லி சொல்றேன். நான் அதை சொல்லவே டைடல் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த டைம் லைனை பார்க்கணும். ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனோட இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91 96 இருக்கும்போது தகவல் தொழில்நுட்பம் பொறுத்தவரையில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிக அதிகமாக வளர்ந்துருக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை சார்ந்து மேலும் வளர்ச்சி வளர்கின்ற நாடுகளில் ஏற்படும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் போய் கல்வெட்டு போய் பார்க்க சொல்லுங்க. எல்நெட் மொத மொத அடித்தளம் ஒரு ஓஎம்ஆர் ரோடில் எல்நெட் அந்த கல்வெட்டு பார்த்தாலே தினம் 92 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நான் அடிக்கல் நாட்டப்பட்டேன். ஏன்னா அதுதான் மென்பொருள், அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சர் செய்யறது, அது சார்ந்த சொல்யூஷன்ஸ் கொடுத்தல கொடுப்பதற்கு எல்நெட் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 92 இது பண்ணாங்க. தொடர்ந்து வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கூடிய விஷயங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இவங்க வந்தாங்க, இவங்க வந்து ஒரே ஒரு டைட்டில் பார்க்க தான் பண்ணாங்க, ஒரே ஒரு டைட்டில் பார்க்க பண்ணாங்க, வாஜ்பாய் அவர்கள் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் 2001 to 2006 ஒட்டுமொத்தமாக ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் வே அந்த ஐடி காரிடோர் பொறுத்தவரையில் அதை எஃப்எஸ்ஐஎல்லாம் வந்து தளர்வு செய்து பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், அதாவது இவங்க பண்ணது ஒரே ஒரு டைட்டில் பார்க்க கிட்டத்தட்ட 150 to 200 அதாவது நம்ம காக்னிசன்ட் விப்ரோ டெக் மஹேந்திரா போன்ற பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அங்கே வந்தது, கிட்டத்தட்ட 150 டைட்டில் பார்க்குக்கு யூக்களான கம்பெனிஸ் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதே தான் நான் சொன்னேன், அந்த ஒட்டுமொத்தமாக ஐடி எக்ஸ்பிரஸ்வே டெவலப் ஆச்சு என்று சொன்னால் அதற்கு காரணம் இதே தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ என் தந்தை அவர்கள் வந்து பொறுத்தவரையில் ஐடி மினிஸ்டராக இருந்தாங்க. நம்மளுக்கும் சவுத் இந்தியாவிலே நம்மளுக்கும் இந்தியாவிலே நம்மளுக்கும் பெங்களூருக்கு தான் போட்டி. ஸோ அந்த விதத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மதிநுட்பத்துடன் என்னெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும், லேண்ட் அக்விசிஷனுக்கு லேண்ட் பேங்க்கை ஃபார்ம் பண்ணாங்க, எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதன் காரணமாக இந்த ஐடி நிறுவனங்கள் எல்லாமே அங்கே வந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஐடி சார்ந்திருக்கூடிய வளர்ச்சி பணிகள் அனைத்திய ஜனதா முன்னேற்றங்கள் தான் முன்னெடுத்தது, நடவடிக்கை எடுத்தது. 2001 to 2006 வேகமாக போய்கொண்டிருந்த அந்த ஐடி தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி ஒரு வேகத்தடை ஏற்படுத்தது. எப்படின்னா 2006 to 2011 டிஎம்கே ஆட்சி வந்தப்போ வேகத்தடை ஏற்படுது. இந்த க்வெஸ்சன் எதனால் அரேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் என் மேலே ஒரு அக்யூசியேஷன் வச்சார். இந்த மாதிரி டைட்டில் பார்க்க ஏடிஎம்கே கொண்டு வந்து சொல்லிட்டு நான் அதை சொல்லவே இல்லை. முதல்ல முழுசாக என்ன விஷயம் சொன்னாங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரையில் இன்னொன்று நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா 2021 போல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் லே ஆஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டெக் மஹேந்திரா காக்னிசன்ட் டிசிஎஸ் விப்ரோ அதுக்கப்புறம் ஒரு 25 கம்பெனிஸ் ப்ராஃபிட் மோஷனோட ப்ராஃபிட் இன்டென்ஷனோட கம்பெனியோட ஒட்டுமொத்த அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அவங்க என்னன்னா லே ஆஃப்ஸ் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தூக்குகின்ற பணியிலிருந்து தூக்குகின்ற நீக்கம் செய்கின்ற வேலையில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது பெருங்குடியில் இருக்கக்கூடிய பசங்க நம்முடைய பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய பசங்க
பசங்க, நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் ஷோலிங்கல்லூர் சார்ந்தக்கூடிய பசங்க, இதனால வேலையில போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையாக அவங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாஸ்காம் போன்ற அமைப்புகள், நாஸ்காம் என்றதை பொறுத்தவரையில் என்னன்னா நம்முடைய ஐடி ஊழியர்களுக்கும் ஐடி கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பாலம், ஐடி சார்ந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிறுவனம், அதாவது அவங்க எப்படி செயல்படுறாங்க, தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கு, அதனால பொருளாதார பாதிப்பு எப்படி இருக்கு, இது எல்லாமே அந்த ஒரு அசோசியேஷன் அவங்க வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ராஃபிட்டோடு பார்க்கறதுக்கு பதிலாக இந்த நிறுவனங்கள் பொறுத்தவரையில் இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும், அவங்க வேலை விட்டு தூக்கக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும், மத்திய அரசாங்கம் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அது குறித்து பாராளுமன்றத்தில் பேசலை. பாராளுமன்றத்தில் பேசினா நகர அவங்க போய் எப்படி வந்து ஐடி மினிஸ்டர் போய் சந்திச்சிருப்பாங்க. ஸோ எனவே அது குறித்து எந்த வித நடவடிக்கையும் அவர் பொறுத்தவரையில் எடுக்கல. இதுதான் என்னோட பிரைமரி க்வெஸ்சன். நம்முடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2000-3000 இளைஞர்கள் ஒவ்வொரு கம்பெனிகளும் வேலையிலிருந்து தூக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாதவர் தான் திமுக நாடாளுமன்றம் தான். அது குறித்து தான் நான் கேள்வி இருக்கேன், இது வரைக்கும் பதில் காணும். பாஜக வேட்பாளர்கள் கொடுக்கல, திமுகவும் சரி பாஜகவும் சரி ஒட்டுமொத்தமாக அவர் நம்பிக்கை வைத்திருப்பது பணத்தை வைத்து தான், பணத்தை வைத்து வாக்குகள் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கூட திமுகவின் நாடாளுமன்றம் கால் மேலே கால் போட்டுட்டு மக்களை அட்ரஸ் பண்ணுற விதெல்லாம் என்னென்னா என்ன கடைசியில் பணம் கொடுத்து நம்ம பணத்தை வச்சு வாக்குகள் வாங்கலாம் அந்த ஒரு மெதப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா நாங்கள் மக்களை நம்பியிருக்கோம், இவங்களை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா பணத்தை நம்பி இருக்கிறாங்க. We'll be right back.